ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னா, பொங்கலுக்கான கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் ஐ ஸ்டிக் வந்து எடுத்துக்கேன். எடுத்துட்டு நான் காமிக்கிறதாட்ட கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்க போறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஆர் ஸ்டிக் வந்து ஒட்டி எடுத்துக்க போறோம். நான் காமிக்கிறதாட்ட நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ஸ்டிக் வந்து நமக்கு தேவைப்படும். ஒட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கலர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் ரெட் கலரில் வந்து கலர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? டபுள் சைடுமே கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலர் பண்ணியாச்சு. இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம 6 ஸ்டிக்குமே மொத்தமாக வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு பாருங்கள், நான் ஜாயின் பண்ணி ஒட்டுறதாட்ட ரெண்டையுமே மூணையுமே ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஸ்டிக் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ப்ளூ கலரில். ஸோ அதை வந்து ஒரு 3-4 ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு 3 ஸ்டிக்கை வந்து வரிசையாக வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. கரெக்டாக வந்து ஈவனாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கையும் நம்ம ஒட்டி எடுத்துடலாம். உங்ககிட்ட ஃபெஃபிகால் இருக்குன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காக நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டணும் இல்லையா, அந்தலையே வந்து ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒட்டியாச்சு. இப்போ வந்து இன்னும் ரெண்டு சரிபாதியாக வந்து வெட்டணும் இல்லையா, அந்த வகை வந்து நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த முனையும் அந்த முனையும் வச்சு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ முக்கால்வாசி வண்டி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேப் அளவுக்கு வந்து நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் தேவை, எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரவுண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரவுண்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ரவுண்டு எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலரில் பெயிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட், அதாவது ஈவனாக வந்து ஒட்டுங்க. நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாகும். லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த நடுவில் வந்து பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீட்ஸை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து பட்ஸை வந்து ஒட்டிக்கிறேன். ரவுண்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒட்டியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி இன்னொரு வண்டிலையும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு சக்கரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் செயின் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோன் வந்து நான் நிறையா வந்து கிடச்சிச்சு. ஸோ அதையும் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டோனை வந்து அந்த சக்கரம், அதாவது பட்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்ஸ்லேயே வந்து ஒட்ட போகிறோம். நான் காமிக்கிறேன், அதே மாதிரியே வந்து பட்ஸ்லேயே ஒட்டிக்கோங்க. நடுவில் வந்து பீட்ஸ் வந்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பீட்ஸு, அதை வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பால் செயினை வந்து அந்த சக்கரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பரான சக்கரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சக்கரத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பால் செயினை வச்சு அங்கங்கே வந்து தொங்க விடுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ரெண்டு சைட்லேயுமே வந்து இதே மாதிரி நம்ம வந்து தொங்க விட்டுக்க போகிறோம். நல்லா கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிஃபாக வந்து ஒட்ட வச்சுருங்க. நல்லா க்ளூகனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. அப்போ தான் நிற்கும். லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லேயே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதுலேயுமே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து
வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த சின்ன சின்ன ஸ்டோனை வந்து அதில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கே வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பேக் சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கீழே வந்து நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சக்கரத்தை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. சூப்பரான நம்மளோட வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐ ஸ்டிக்கை வச்சு அந்த வண்டியை ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நிப்பாட்டிடலாம். சூப்பரான வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வண்டியிலையுமே நம்ம டெக்கரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே அங்கங்கே வந்து நான் வந்து ஒட்டி வச்சேன். பார்க்க என்ன நல்லா இருந்துச்சு. சூப்பரான மாட்டு வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.